ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ட்வின்ஸ் வெஜ் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். கிச்சன் ஹால், கிச்சன்னாலே வந்து நம்ம தேடி போயெல்லாம் வந்து வீடியோஸ் பார்ப்போம். அந்த மாதிரி கிச்சன்னாலே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் கிச்சன் ஐட்டம்ஸ்ல ஆர்கனைசர்ஸ் அண்ட் ட்ரெண்டியான கிச்சன் டூல்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு வீடியோஸ்ல வந்து காட்ட போறேன். ஸோ இதுல சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப தேடிட்டு இருந்த பொருளா கூட வந்து இருக்கலாம். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல நான் நிறைய கிச்சன் ஹால் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கு நான் காட்ட போற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் மீஷோல இருந்து வாங்கினதுதான். மீஷோல இருந்து நான் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம நிறைய டிரெஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஹோம் நீட்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். சோ மீஷோ ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் மீஷோல என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே லிஸ்டா வரும். இப்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா குட்டிக்காக வாங்கினதுதான், என்னோட பையனுக்காக வாங்கினது. அவனுக்கு வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னா அவ்வளவு பிடிக்கும். சோ அவனுக்கு மட்டும் இல்ல, மித்துனுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சது பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அவனுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் இல்ல ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். சோ அதை வந்து அழகா அவனுக்கு சர்வ் பண்ணி ஒரு நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு அம்மா எங்கம்மா வாங்கின அப்படின்னு கேட்டான். சோ இதுதான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரைஸ், நீங்க எது வேணா சர்வ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு சர்வர், அழகான ஒரு சர்வர், இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலோட வந்து வருது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சோ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம் யூஸ் பண்ணிக்கலாமான்றது எனக்கு தெரியல, பட் நான் இது வந்து சர்விங் பர்பஸ்க்கு தான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து கட்லெட் இல்ல ஏதாவது என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆயில் ட்ரெயின் ஆகிறதுக்கு கூட நம்ம இதுல வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். சோ இது வந்து ஹேண்டிலோட வர்றதுனால உங்களுக்கு சூடும் வந்து பிடிக்காது, அழகா அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நான் ஒரு தடவை பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி நிக்கிலுக்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தேன், அதுவும் நான் இதுல இன்க்ளூட் பண்ற பாருங்க. இது நான் காட்டுற ப்ராடக்ட்ஸோட பிரைசஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ தட் உங்களுக்கு வந்து சர்ச் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கியூட்டா இருக்குல்ல. நெக்ஸ்ட் நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான். சோ இதுதான் அது, பவுல்ஸ். இது உட்டில் இருக்கிற பவுல்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் அழகா நம்ம வந்து ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். உங்களோட டைனிங் ஹால்ல ஏதாவது நீங்க கிராக்கரி யூனிட் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இருந்து டிசைன் பாருங்க, அவ்வளவு கியூட்டா இருக்கு. குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து சிக்ஸ் பவுல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து சிக்ஸ் உடன் ஸ்பூன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சூப் அந்த மாதிரி ஏதாவது சர்வ் பண்ணும்போது அழகா வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு, பட் எனக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி பண்ணணும்ன்றது வந்து நான் சொல்றேன். நம்ம ஸ்க்ரப் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம தேய்க்க கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பவுல் வாங்கியிருந்தேன், அந்த இரும்பு ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது அந்த அவுட்டர் கோட்டிங் வந்து போயிடுச்சு. இந்த கிரீன் கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் வச்சு நீங்க தேய்ச்சிங்கனாலே போதும், நல்லா வந்து நீங்க மெயின்டைன் பண்ணலாம். சோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கிச்சன்ல வந்து குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல கெஸ்ட்ஸ் வரும்போது நம்ம சர்வ் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது இதுலயே உங்களுக்கு வந்து த்ரீ செட் பவுல்ஸும் நான் வந்து வாங்கியிருந்தேன். சோ அதாவது அந்த இது போயிடுச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அதுக்கப்புறமா நான் வந்து இதுவும் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவும் போட்டா அதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பட் அதை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த அவுட்டிங் வந்து போயிடுச்சு. அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இரும்பு ஸ்க்ரப் வச்சு நீங்க வந்து தேய்க்காதீங்க, ஸ்பாஞ்ச் வச்சு மட்டும் வந்து தேய்ச்சி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட். அதாவது நம்ம நைஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கிச்சன்ல. சோ அதை வந்து நம்ம ஷார்ப் பண்றதுக்கு நிறைய பேர் செராமிக் கப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பட் அது வந்து அவ்வளவு சேஃப் கிடையாது. நான் வச்சிருக்கிற நைஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால அப்பப்ப வந்து அந்த ஷார்ப்னஸ் கம்மியாயிடும். சோ அதை ஷார்ப் பண்றதுக்காக இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டியா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குது. சோ இதை வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து நம்ம நைஃபை வச்சு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நைஃப் வந்து நல்லா நம்ம ஷார்ப் பண்ணிடலாம். கிச்சன்ல இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பொருள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து கீழே உட்காந்து அருவாமனையில எல்லாம் நான் வந்து யாருமே நறுக்கிறது கிடையாது, எல்லாமே வந்து நைஃப் சாப்பர்ஸ் அப்படிதான் வந்து யூஸ் பண்றோம். அருவாமனை விட நமக்கு நைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கு இப்போ. சோ அதுக்கு நமக்கு நைஃப் வச்சிருக்கோம் அப்படின்னா நைஃப் ஷார்ப்னரும் கண்டிப்பா கிச்சன்ல இருக்கணும்னு சொல்லுவேன். இதோட ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வச்சுக்கிறதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டடியா நிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வச்சா உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது, நம்ம வச்சு நல்லா ஃபோர்ஸா கத்தி வந்து இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதோட கோட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட் நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். என்னடா இது ஒயிட் கலர்ல இருக்கே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர். இது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அவளுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கேட்டிருந்தா. இது ஒண்ணு நான் வந்து பிரிச்சுட்டேன், என்னோடத வந்து நான் பிரிச்சுட்டேன், அவளோடது மட்டும் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்காம இருக்கேன். அதனால அதை ஓபன் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நீங்க வந்து ஒரு 2 different ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இங்க மேல. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல வந்து ஒரு கேப் மாதிரி சிஃபான் கேப்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து டிரெக்ஷன் பேஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க மேல ஒரு ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் கீழே ஒரு ஸ்ப்ரவுட்ஸ், நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து சோப் பண்ணி வச்சுட்டு இதுல போட்டு நம்ம வந்து தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல அந்த ஸ்ப்ரவுட்டட் வந்து நல்லா அழகா வருது. ஸோ இது வந்து நீங்க ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இப்ப டெய்லி சாப்பிடுறீங்க, காலையில வந்து டயட்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன். நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் தான், ஸோ பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே மட்டமான பிளாஸ்டிக் எல்லாம் உங்களுக்கு அப்படியே தொட்டாலே தெரியும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டர்டியா இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் நம்ம சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நான் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரியும் வருது, ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் சுண்டல் எல்லாம் கூட நம்ம வந்து பண்ணலாம். அந்த டைம்ல எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு 3 different சைசஸ்லயும் வந்து வருது. அதுக்கேற்ற மாதிரி பிரைசஸும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். உங்களுக்கு எந்த சைஸ் வந்து தேவைப்படுதோ அந்த சைஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டீல் ரேக். இது 3 tier ரேக் தான், நல்ல வெயிட்டா இருக்கு, என்னால தூக்கவே முடியல, நல்ல வெயிட்டா இருக்கு. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் மாதிரி தான். நம்ம கிச்சன்ல தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம கிச்சன்ல ஸ்டோர் பண்ணாலே ஒரு நல்ல லுக் கொடுக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈட்டபிள்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரே ஷெல்ஃபா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் தனியா வெஜிடபிள்ஸ்க்கு தனியா அந்த மாதிரி தனித்தனியா வைக்காம எல்லாத்தையுமே வந்து ஒரே ஷெல்ஃபா ஸ்டோர் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இது வந்து வாங்கினேன். இது வந்து நல்ல ஸ்டர்டியாவும் இருக்கு. ஸோ நான் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக்லயும் வாங்கியிருக்கேன் மீஷோல. இதுக்கு முன்னாடி சரண்யாவோட கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து இதே மாதிரியே இது மாதிரி நான் ஃப்ரூட் பாஸ்கெட்டும் வந்து வாங்கியிருந்தேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி போல்ஸ் மாதிரி வரும், நம்ம அட்டாச் பண்ற மாதிரி கொஞ்சம் ஊஞ்சல் மாதிரி ஆடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அதுல வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் அது வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஸ்டோர் பண்ணணும்ன்றப்ப அது வந்து உங்களுக்கு பத்தாது. அதனால நான் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டேன். இது நம்ம வந்து இதுல வந்து நம்ம ஒரு பெரிய பாஸ்கெட் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் நான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். சோ இதுல வந்து ஒரு நல்ல பெரிய பாஸ்கெட் மாதிரி, நீட்டமா இருக்கிற பாஸ்கெட் மாதிரி வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி தனித்தனியா பார்ட்டிஷனா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரியும் நம்ம வந்து இதுல ஸ்பேஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அழகா 4 பக்கமும் நம்ம சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மூவ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்காம நீங்க கவுண்டர் டாப்ல வந்து ஸ்பைசஸ் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி அழகா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டிஷ் ட்ரையிங் ரேக்கா கூட வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தனித்தனியா பிரிச்சு இதுல வந்து பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ராக்கரிஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம். அழகா பிளேட்ஸ், கப்ஸ், இந்த பவுல்ஸ், செராமிக் கப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் வந்து நல்ல லுக்கா இருக்கும். ஸோ இது மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த ரிவ்யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாள் இதை வந்து தேடிட்டு இருந்தேன், பட் அதுதான் இருந்துச்சு. ஸ்டாக்ல வந்தோடனே நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் மேட்டு தான். இது வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கிச்சன் யூட்டன்சில்ஸ், டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சின்னது, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசு. இது வந்து நம்ம ஒன்று சிங்க கிட்டையும், இன்னொன்று வந்து நம்ம அந்த ஒர்க், அதாவது அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ கிச்சன்ல வந்து நமக்கு எப்பவுமே தண்ணி படுற இடம் அதெல்லாம் வந்து சிங்க கிட்ட, அப்புறம் சமைக்கிற இடம் கிட்ட தான். ஸோ அந்த இடத்துல நம்ம போடுற மேட் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எண்டில் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டடாக ஒரு டிசைன் மாதிரி வந்திருந்ததுன்னா இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான், பட் ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவேன். ப்ரைஸஸ் கோட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டிஃபா நிக்குது தரையோட, இங்க அங்க வந்து மூவ் ஆகல, அந்த மாதிரிதான் வேணும். அந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து வழுக்கி விட்டுரும் சில டைம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு கிச்சன்ல நமக்கு யூஸ் பண்றதுக்கு. இன்னும் மற்ற டிசைன்ஸ் இதில் இருக்கிறதோட கோட்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம்.
இதுல நான் காட்டின கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு மீஷோல இருந்து வேற என்ன கேட்டகரி இல்ல ஹால் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் வர வீடியோஸ்ல அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.